54 9791295433. வாங்க நம்ம நிகழ்ச்சி போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, எந்த நாளும் இனிய நாளே அந்த தலைப்பில் தினசரி ராசி பலன்களில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தேதி, அதாவது மாதம் வந்து ஆங்கில மாதத்துக்கு செப்டம்பர் மாதம், வருடம் வந்து 2023, கிழமை செவ்வாய்க்கிழமை. தேதின்னு பார்க்கும்போது ஆங்கில தேதி 12, மாதம் 9, வருடம் வந்து 2023. தமிழுக்கு வந்து பார்க்கும்போது சோபகிரத வருடம் ஆவணி மாதம் 26ஆம் தேதி. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பிரதோஷம். ஓகேங்களா? பிரதோஷம் கீழ் நோக்கு நாள். ஓகேங்களா? கீழ் நோக்கு நாள். இன்றைக்கி வந்து நல்ல நேரம் வந்து பார்க்கும்போது காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி ராகு காலம்னு பார்க்கும்போது மதியத்துக்கு மேலே 3 மணிலிருந்து 4:30 வரை, அதாவது மாலை 3:30 மதியத்துக்கு மேலே 3 மணிலிருந்து 4:30 வரை ராகு காலமும், குளிகை வந்து மதியத்துக்கு மேலே 12 மணிலிருந்து 1:30 PM வரைக்கும், யமகண்டம் வந்து காலையில் 9 AM லேருந்து 10 AM வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி சூலம் வந்து வடக்கு, பரிகாரம் வந்து பால். சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்தில் இருப்பு வந்து 01:01 வினாடி. இன்றைக்கி சூரிய உதயம் 6:04 உதயமாக இருக்குது. இன்றைக்கி கரணம் பார்க்கும்போது 7:30லிருந்து 9 மணி வரை. திதியன் அப்படின்னு பார்க்கும்போது இன்று அதிகாலை வரை 2:01 வரை துவாதசியும், பின்பு திரியோதசியும் இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் இன்று முழுவதும் ஆயுள் நட்சத்திரம் தான். இன்றைக்கி அமிர்தாதி யோகம் வந்து பார்க்கும்போது இன்று முழுவதும் சித்த யோகம் தான். இன்றைக்கி சந்திராஷ்டமம் பார்க்கும்போது பூராடம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அடுத்து பாவக கட்டத்தில் பார்க்கும்போது, இன்றைக்கி பாவக கட்டத்தில் பார்க்கும்போது மேஷத்தில் கோச்சாரராகவும், மேஷத்தில் கோச்சார குருவும், கடகத்தில் வந்து சுக்கிரனும் சந்திரன் இருக்காங்க. சந்திரன் அங்கே இருக்கிறனால ஆயுள் நட்சத்திரம். அடுத்து வந்து சூரியன் இங்கே எங்கே இருக்காரு, சிம்மத்தில் இருக்காரு. புதன் வந்து சிம்மத்தில் இருக்குது. கன்னியில் செவ்வாய், அது மாதிரி வந்து துலாத்தில் கோச்சார கேது இருக்குது. மகரத்தில் கோச்சார சனீஸ்வரர் இருக்கிறார். வாங்க இன்றைக்கி நிகழ்ச்சி போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து மெயினான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அடுத்து ராசி பலன் பார்க்கும்போது மேசராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, மேசராசி என்பர்களுக்கு வண்டி வாகனங்களில் மிக மிக கவனமாக செல்ல வேண்டும். பஸ் பயணங்களில் பர்ஸ் பத்திரம், குறிப்பாக படிக்கட்டுகளில் பயணம் செய்ய வேண்டாம், படிக்கட்டுகளில் பயணம் செய்ய வேண்டாம். நண்பர்களிடத்தில் விழிப்போடு செயல்பட வேண்டும், பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும். அடுத்து ரிஷபராசி என்பர்களுக்கு பார்க்கும்போது, ரிஷபராசி என்பர்களுக்கு முன்கோபங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும், மூத்தோர் சொல்கேட்டு நடக்க வேண்டும், குறிப்பாக தேவையற்ற பழக்க வழக்கங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்றைய செயல் செய்யும்போது 1-2 தடவை யோசித்து செய்வது உங்கள் வாழ்க்கைக்கு, அடுத்து வரக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பர்களுக்கு பார்க்கும்போது, மிதுனராசி என்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நாளாக இந்த நாளாக இருக்கும். பேச்சு நிதானம் தேவை, குறிப்பாக கணவன் மனைவி ஒருவர்களிடையே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரலாம். வராமல் தவிர்ப்பதற்கான வழிகள் என்னவென்று முன்கூட்டி அறிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளிடத்தில் உடல்நலத்தில் கவனம் தேவை, உங்களுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை, வீட்டில் மனைவியினுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை, குடும்ப பெண்கள் உங்களுடைய உடல்நலத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். வருமுன்காகிறான வழிகளை முன்கூட்டி அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கடகராசி என்பர்களுக்கு எப்படின்னு பார்த்தோம்னா, கடகராசி என்பர்களுக்கு இந்த நேரம் மனக்குழப்பங்களிலிருந்து சற்று தெளிவாகலாம், தேவையற்ற மனக்குழப்பங்களிலிருந்து விடுபடலாம். புதிய நட்பு வட்டாரங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பழைய நட்புகளை கனிவோடு அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். புதிய நட்புகளில் கவனம் தேவை. வீட்டில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. அடுத்து வந்து பார்க்கும்போது சிம்மராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது மிக தெளிவான நாள்னே சொல்லலாம். எதையும் தீர்க்கமாக ஆராய்ந்து செயல்படக்கூடிய நீங்கள் இனி இந்த நாளும் தீர்க்கமாக ஆராய்ந்து செயல்பட வேண்டும், இனி வரநாளும் தீர்க்கமாக ஆராய்ந்து செயல்பட வேண்டும். பேச்சு நிதானமாக இருக்க வேண்டும். முன்கோபங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். முன்கோபங்களில் இழப்பு உங்களுக்கு தான் என்பதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். பஸ் பயணங்களில் பர்ஸ் பத்திரம், படிக்கட்டுகளில் நின்று பயணம் செய்ய வேண்டாம். குறிப்பாக தலைக்கவசம் அணிந்து பயணம் செய்வது நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே அப்படி தான் போவீங்க, இனி ஒரு காலம் அப்படி போகிறது நல்லது. கன்னிராசி என்பவர்களுக்கு தேவையற்ற வீண் விரயங்கள் வரலாம். வராமல் தவிர்ப்பதற்கான வழிகள் என்னவென்று முன்கூட்டி அறிந்து கொள்ள வேண்டும். தேவையான செலவுகளை செய்து கொள்ள வேண்டும். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். வீட்டில் வயதுகளுடைய உடல்நிலை கவனம் தேவை, குழந்தைகளுடைய உடல்நிலை கவனம் தேவை, மனைவியினுடைய உடல்நிலையில் கவனம் தேவை, உங்களுடைய உடல்நிலையில் கவனம் தேவை. தேவையற்ற உணவுகளை சாப்பிடுவதும் வீண் விரயங்களை தவிர்ப்பதும் உங்களுக்கு நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். உணவுகளில் கவனம் தேவை. அடுத்து வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு கட்டண்டேட்டாக இருப்பீங்க, கரெக்டாக இருப்பீங்க, ஆனால் இடம்பொருள் ஏவல் பார்த்து இருக்கிறது நல்லது. எல்லா இடத்துலையும் அப்படி இருக்க முடியாது. இடம்பொருள் ஏவல் பார்த்து இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னு வாங்கி பேசுங்கள், நீங்கள் பேசுகிற மாதிரி யோசிச்சு பேசுங்கள். குறிப்பாக வந்து பெற்றோர்களுடைய பேச்சு கிட்ட நடந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். கணவன் மனைவி உறவுகளிலே இதனால் வரை இந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைந்து இன்று நல்ல ஒரு
பிடித்தம் அன்பு பாசம் நேசம் அனைத்தும் கிடைக்கும். அடுத்து வந்து பார்க்கும்போது துலாம் ராசி சொல்லியாச்சு. அடுத்து விருச்சிகராசி என்பவர்களுக்கு பார்க்கும்போது விருச்சிகராசி என்பவர்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் குறையும், மனப்பதற்றங்கள் குறையும், புதிய நட்புகளால் குதூகலம் கூடும். ஆனால் புதிய நட்புகளில் கவனம் தேவை. பழைய நட்புகளில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். புதிய நட்புகளிலும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். கட்டு காப்பி பேஸ்ட் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நீங்களே தீர்க்கமாக ஆலோசனை பண்ணி அடுத்தவங்களோட ஆலோசனை கேட்டுங்க, முடிவை நீங்கள் எடுத்து வாழ்க்கையை நடத்திட்டு போங்க. தனுசு ராசி நபர்களுக்கு சிறப்பான நாள்னே சொல்லலாம். உடல்நிலை கவனம் தேவை, பேச்சில் நிதானம் தேவை, முன்பு உங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தொழிலில் அதிக அக்கறை இருக்கும், தொழிலை நேர்மையாக செய்வீர்கள். இருந்தாலும் தேவையற்ற பதட்டங்கள், தேவையற்ற குழப்பங்கள் நடுவில் வரலாம். பதட்டங்களையும் குழப்பங்களையும் இருந்து விடுபடுவதற்கான வழிகள் வழிவதற்கு விநாயகர் வழிபாடு. குறிப்பாக மதுரையிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் திருப்புவனம் அங்கே மடப்புறம் விளக்கு, மடப்புறம் பத்திராளியம் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் மடப்புறம் விளக்கு அந்த இடத்துல கோயிலுக்கு மடப்புறம் கோயிலுக்கு போகிற ஆர்ச்சிக்கு ஏற்றாப்புல மடப்புறம் விளக்கில் வந்து தெற்கு பார்த்து தெற்குமுக விசாலாட்சி விநாயகர்ன்னு இருக்காரு. அந்த விநாயகரை வந்து வழிபடுறது, குறிப்பாக சங்கட சக்தி என்று வழிபடுவது உங்களுக்கு நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். மேற்கொண்டு அட்ரஸ் என்னென்னா என்னோடய செல் நம்பர் நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன், அதை நோட் பண்ணி திருப்பி கேட்டுங்க. அடுத்து வந்து பார்க்கும்போது மகராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, மகராசி என்பர்களுக்கு மிக சிறப்பான நாள்னே சொல்லலாம். இருந்தாலும் மீன் விரயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும், மீன் பேச்சுக்களை தவிர்த்து கொள்ள வேண்டும், மீன் நண்பர்கள் பழகுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும், பழைய நட்புகளும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். கணவன் மன உறவுகள் சிறு சிறு சண்டை சிறு வரலாம். வராமல் தவிர்ப்பதற்கான வழிகள் என்ன வேண்டும் முன்கூட்டி அறிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடங்கிறதே வரலாம் அப்படின்னு சொல்ல முடியும், வரும் சொல்ல நம்ம கடவுள் கிடையாது. குறிப்பாக வந்து தேவையற்ற மனக்குழப்பங்கள் மன பதற்றங்கள் வரலாம். அது குழந்தை வழிபாடு வைத்துக் கொண்டால் உங்களுக்கு குதூகலம் ஓட்டும். அடுத்து கும்பராசி என்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் என்று சொன்னால் அது நிச்சயம். நிச்சயம் என்பது ஜோதிடசாஸ்திரங்கள் பொதுவாக கூறப்படுகிறது. இருந்தாலும் சனி பகவானுக்கு நவகிரக வழிபாடு வைத்துக் கொள்வதும் சனி பகவான் வழிபாடு வைத்துக் கொண்டும் எல் விளக்கு போடக்கூடாது. குறிப்பாக வந்து யாருமே சனி பகவானுக்கு எல் விளக்கு போடக்கூடாது. ஏன்னா எல் வந்து உயிர் பொருள், எரிக்கக்கூடாது. 6 மணிக்கு நவகிரகத்தை சுத்த வேண்டாம். சனி பகவானை விழுந்து கொண்டக்கூடாது, நேரம் தான் கும்பிடணும். அடுத்தவங்க விளக்கு பிடிச்சி போடாதீங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து மீனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள் சொல்லலாம். குறிப்பாக குருமார்களுடைய ஆசீர்வாதங்களும் சித்தர்களுடைய ஆசீர்வாதங்களும் நல்ல ஞானிகளுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும், முன்பு உங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். முன்பவர்களின் இழப்புகள் உங்களுக்கு தான் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக கணவன் மனை உறவுகள் இதனால் வருகின்ற பிரச்சனைகளாக குறையும். பிள்ளைகளுக்கு குழந்தை குடும்பங்களில் குதூகலம் கூட்டும். வீண் விரயங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தேவையான செலவு எது, தேவையற்ற செலவு என்பதை முன்கூட்டியே ஆராய்ந்து கொள்வது உங்களுக்கு நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்து முக்கியமான இன்றைக்கி முக்கியமான விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக அளவில்லாத வேதனைகளை தாங்கிக் கொண்டு சாதனை படைக்கிறவன் தான் மேதை. அளவில்லாத வேதனைகளை தாங்கிக் கொண்டு சாதனை படைக்கிறவன் தான் மேதைன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அந்த மேதையாக இருக்கணும்னா வரும் துன்பங்களை எப்படி கையாளுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வாட் டெக்ஸ்ட்னு தான் யோசிக்கணும். முதுகு பக்கம் திரும்பி பார்க்காதீங்க, அடுத்து என்னென்னு போயிட்டே இருங்க. மேலும் மற்றொரு ஜோதிட மற்றும் சித்த மருத்துவர்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கரு கரு கருப்பையா B.S.M.S.D.Astro. இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணியிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடியின் வந்து அரசு பதியப்பட்ட சித்த மருத்துவர்னால அரசு பதியப்பட்ட சித்த மருத்துவ படிப்பான BSMS படித்ததுனால, குறிப்பாக சிறப்பு மருத்துவராக தோல் மற்றும் மனநல மருத்துவர்னால ஆன்லைன் ஜோதிடர் இருக்கிறனால அது தொடர்பாக உங்களுக்கு ஆலோசனை வேணாலும் கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்கள் சுயஜாதகம் அனுப்பிட்டு கூகுள் பே ஃபோன்பே மூலமாக வெளிநாட்டுக்காரவங்களாக இருந்தால் உங்களுடைய மணி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக உங்களுடைய பணங்களை அனுப்பிட்டு கேட்டுக்கிறேன்னா கேட்டுக்கலாம். நேரில் வந்து பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் மட்டும் ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.